எதிரியை நாம் மன்னித்து விடலாம், ஒருபோதும் துரோகியை மன்னிக்கவே கூடாது. இதை சொன்னது நான் அல்ல, எனது இறைவன் தனது வேதத்திலே சொல்லுகின்றான், இன்னல்லாஹு லா யுஹிப்புல் காயினீன், இறைவன் ஒருபோதும் துரோகிகளை நேசிப்பது கிடையாது. என் இஸ்லாமிய சொந்தங்களே, எப்படி திரும்ப 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 இந்த திமுக என்ற துரோகிகளுக்கு வாக்கு செலுத்தி வலிமைப்படுத்தி அவர்களை ஆட்சியில் அமர வைக்கிறீர்களே, எப்படி உங்களுக்கு மனம் வருகிறது? நாங்கள் இஸ்லாமிய தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பான நாங்கள் ஏன் சீமானுக்கு வலு சேர்க்க வேண்டும், சீமானோடு கை கொடுக்க வேண்டும், வருகின்ற தேர்தலில் சீமானுக்கு நாம் பலத்தை ஏற்படுத்த வேண்டும், வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று துடிக்கிறோம் என்று சொன்னால், வீரத்தந்தை பழனி பாபா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், உனக்கு எவன் குரல் கொடுக்கிறானோ அவனுக்கு நீ உயிர் கொடுக்கு. செந்தமிழன் சீமான் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு குரல் கொடுத்து விட்டார், ஆனால் ஒரு ஓட்டை கூட இஸ்லாமியர்கள் இன்னும் அவருக்கு பிரதிகடனாக கொடுக்கவில்லை. இது எவ்வளவு பெரிய அவமானகரமான ஒரு செயல் என்பதை என் இஸ்லாமிய சொந்தங்கள் நீங்கள் மனதார சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, நபிகள் அவர்களே, மனிதர்களில் சிறந்த மனிதன் யார் என்று கேட்டார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், தன்னுடைய உடல் வலிமையாலும் பொருளாதார செலவினாலும் எவன் மக்களுக்காக வேண்டி போராடுகின்றானோ அவன்தான் மனிதர்களில் சிறந்தவன். முஸ்லிம்களில் சிறந்தவன் என்று சொல்லவில்லை, மனிதர்களில் சிறந்தவன். அப்படி பார்த்தால் இங்கு கூடியிருக்கின்ற அத்துணை புரட்சியாளர்களும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் இந்த மண்ணில் வாழுகின்ற சிறப்பு மிக்க மனித கூட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அந்த அடிப்படையில் தான் நமது தாத்தா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களும் மூக்கையா தேவர் அவர்களும் கண்ணியமிகு காயிதே மில்லத்தவர்களும் வீரத்தந்தை பழனி பாபா அவர்களும் இவர்களெல்லாம் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்து, தன்னுடைய உடல் வலிமையை செலவு செய்து இந்த மண்ணில் மக்களுக்காக வேண்டி போராடிய தலைவர்கள் நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்து நபிகள் நாயகத்தில் கேட்கப்பட்டது, நபிகள் நாயகமே, போராளிகளில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், யார் ஒருவன் அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளனுக்கு எதிராக தன்னுடைய சத்திய வார்த்தைகளை சத்தியத்தின் குரலை எழுப்புகின்றானோ அவன்தான் உண்மையான புனித போராளி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இந்த மண்ணில் நான் எத்தனையோ தலைவர்களை பார்த்து விட்டேன், அச்சமின்றி எந்த விதமான பயமும் இன்றி அநியாயக்கார ஆட்சியாளர்களை எதிர்த்து இந்த மண்ணில் நடக்கின்ற ஒட்டுமொத்த குறைகளையும் கூறி இந்த மண்ணில் நடக்கின்ற ஒட்டுமொத்த அநியாயங்களையும் தட்டி கேட்கின்ற ஒரே மனிதனாக செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒருவனைத்தான் நான் பார்த்தேன். இறைவன் திருமறையிலே சொல்லுகின்றான், எனது இஸ்லாமிய சொந்தங்கள் நிறைந்து வாழுகின்ற, அடர்த்தியாக வாழுகின்ற, இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய ஊர் ராமநாதபுரத்தில் வல்லக்குளம் என்ற கிராமத்தில் வெறுமனே சிறு கிராமத்தில் 50 ஆலிம்கள் உருவாகி இருக்கின்றோம். ஆனால் இந்த காயல் பட்டல மண்ணில் வேதத்தை முழுமையாக மரணம் செய்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஹாஃபில்களும் ஆலிம்களும் உருவான இந்த மண்ணில் நீங்கள் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த மண்ணின் மக்களையும் இந்த மண்ணின் பெண்களையும் தாலி அறுக்கின்ற மது கடைகளை எப்படி ஒரு அரசு மதுபானத்தை விரித்து தன்னுடைய மக்களை அழித்து ஒழிக்கின்ற காரியத்தை செய்யலாம். மது இஸ்லாத்தில் ஹராம் என்று சொன்னால் அந்த மதுவை விற்று ஆட்சி நடத்துகின்ற அந்த ஆட்சியும் இஸ்லாத்தில் ஹராம் இல்லையா? நாம் எப்படி நம்பினோம் இந்த திராவிட கட்சிகளை? பழனி பாபா சொன்னார், எம்ஜிஆர் என் நெஞ்சில் குத்தின எதிரி, ஆனால் கருணாநிதி என் முதுகில் குத்தின துரோகி. இன்னும் இந்த இஸ்லாமிய சமூகம் முழித்துக் கொள்ளவில்லை, விழித்துக் கொள்ளவில்லை, விழிப்புணர்வு அடையவில்லை என்று சொன்னால் உங்களை அடுத்து யார் இறை தூதராக வந்து திருத்தப் போகிறார்கள்? வேறு யாராவது வந்து ஒரு புரட்சியாளர்கள் வந்து உங்களுக்கு திருத்தப் போகிறார்களா? அறிவுடைய சமூகமே, நீங்கள் திருந்துங்கள் என்று இறைவன் திருமறையில் திரும்ப திரும்ப கூறுகின்றான். எப்படி இந்த திராவிட அரசுகளை, இந்த திமுக அரசை பழனி பாபா நம்பினார் தெரியுமா? நான் செத்தால், நான் மரணம் அடைந்தால் திமுகவினுடைய கொடியை போத்தி என்னை அடக்கம் செய்ய என்று சொல்கிற அளவுக்கு அவர் என்ன செஞ்சார், திமுகவை நம்பினார்.
ஆனால் எப்பொழுது இந்த திமுக அரசு இஸ்லாமியர்களுக்கும் இந்த தமிழர்களுக்கும் துரோகம் செய்வதை அவர் உணர்ந்தாரோ அடுத்த கணமே சொன்னார், தாழ்த்தப்பட்ட தமிழர்களும் ஒடுக்கப்பட்ட இஸ்லாமியர்களும் ஒன்று சேர்ந்தால் இந்த நாட்டை ஆளக்கூடிய அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய மாபெரும் சக்தியாக நாம் உருவெடுக்கலாம் என்கின்ற அரசியல் கணக்கை வகுத்து கொடுத்தார் வீரத்தந்தை பழனிபாபா. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த திராவிட மாடல் அரசால் இந்த நாட்டுக்கும் விடியலும் கிடைக்காது, இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கும் விடுதலை கிடைக்காது, மது விலக்கும் சாத்தியப்படாது. இவர்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழித்து ஒழித்து சாய்த்தால்தான் இவைகளெல்லாம் சாத்தியப்படும். இந்த மண்ணுக்கு விடியல் பிறக்கும், உண்மையான விடியல் அப்பொழுதுதான் பிறக்கும். உண்மையான விடுதலை, இதை சிறைவாசிகளினுடைய விடுதலை அப்பொழுதுதான் ஏற்படும். உண்மையான மது விலக்கு நான் தமிழ் தேசிய அரசால் தான் தீர்மானிக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். மானத்தோடு வாழ்வது இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான ஒன்று. ஆனால் அதைவிடவும் முக்கியமானது, மார்க்கத்தோடு வாழ்வதை விட மானத்தோடு வாழ்வதுதான் மிகவும் சிறந்தது. உயிரோடு வாழ்வது மிகவும் அவசியமானது, ஆனால் உரிமைகளோடு வாழ்வது அதைவிடவும் மிகச் சிறந்தது என்று இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையிலே நாம் ஒரு கோளையின் தலையில் கிரீடமாக இருப்பதை விட ஒரு வீரனின் காலில் செருப்பாய் இருப்பது மேல் என்று சொல்லி செந்தமிழன் சீமான் போன்ற ஒரு அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்கின்ற ஒரு வீரனுக்கு நாம் துணை நிற்பது நம்மளுடைய தலையாய கடமை. இந்த நாட்டின் அரசியலை தீர்மானிப்பதற்கு இதை தவிர வேறு வழியில்லை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.